எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஓல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ட்ராவை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ணோடனே எம்பிபி அண்ட் பாபி லஷ்லி ரெண்டு பேருமே ரிங்குக்குள்ளே வராங்க. ஸோ ரிங்குக்குள்ளே வந்ததோட நேற்று நடந்த ஹெல் இன் எ செல் பேப்பரியை பற்றி பேசுகிறாங்க, குறிப்பாக ட்ரூ மெக்இன்டயர். இதுக்கப்புறம் பாபி லஷ்லியோட WWE சாம்பியன்ஷிப்காக மோத மாட்டார் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட ஒரு சின்ன ப்ரொமோ கட் பண்ணுறாங்க. அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா த நியூ டே கோஃபி கிங்ஸ்டன் ஜேவியர் ரூல்ஸ் உள்ள வருவாங்க. உள்ளே வந்தோடனே ரெண்டு டீம் கடையில் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகும். அதே சமயத்தில் கோஃபி கிங்ஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா பாபி லஷ்லியை சேலஞ்ச் பண்ணுவார். ஸோ ஆல்ரெடி மண்டே நைட் ட்ரால நான் அவனை பீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கான ஒரு WWE சாம்பியன்ஷிப்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், அதுவும் மணி இந்த பேங்க் பேப்பரில் வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ கோஃபி கிங்ஸ்டன் பாபி லஷ்லியை சேலஞ்ச் பண்ண பாபி லஷ்லி கோஃபி கிங்ஸ்டோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுவார். ஸோ அதே சமயம் பாபி லஷ்லி, ஸோ நான் உன் கூட மணி இந்த பேங்க் பேப்பரில் மோதுறேன், அதனால இன்னைக்கு சேவியர் ரூட்ஸ் என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் மோதணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ உடனே சேவியர் ரூட்ஸும் அந்த மேட்ச் அக்செப்ட் பண்ணிட்டு இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச் ஒரு ஹெல் இன் எ செல் மேட்ச் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னைக்கு மெயின் ஈவெண்டாக பாபி லஷ்லி வர்சஸ் சேவியர் ரூட்ஸ்க்கான ஒரு ஹெல் இன் எ செல் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆஃபீஷியலா கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கடுத்தபடியா மென்ஸ் மணி இன் தி பேங்க் லேடர் மேட்ச்க்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் நடக்குது. ஏஜே ஸ்டைல் வர்சஸ் ரிகோஷிட்டுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சா இருந்துச்சு. ரிகோஷிட்டா இருக்கட்டும், அதே மாதிரி ஏஜே ஸ்டைலா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மேட்சுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் ஓமஸும் பேக் ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிங் ரைடர்ஸ் சண்டை போட்டு வர மாதிரி காமிப்பாங்க. ஸோ இந்த மேட்ச் நல்லா போகும். இந்த மேட்ச் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிங் ரைடர்ஸ் இந்த மேட்சுக்குள்ள வருவாங்க. ஒரு கட்டத்தில் வைக்கிங் ரைடர்ஸுக்கும் ஓமஸுக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல், உடனே ஓமஸும் வைக்கிங் ரைடர்ஸும் அடிச்சுக்குவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி ரிகோஷிட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல கிளீனாக பீட் பண்ணி மென்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகிறாரு. உடனே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் ராண்டி உடன் இன்னைக்கு ஒரு குவாலிஃபை மேட்ச் நடப்போறாரு. ஸோ அதை பற்றி மேட் ரிட்டல் பேசுவார். மேட் ரிட்டல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மெக்இன்டயர் ஒரு குவாலிஃபை மேட்ச் நடப்போறாரு. ஸோ அதை பற்றியும் ராண்டி உடனும் மேட் ரிட்டல் பேசுகிற மாதிரி ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. அதுக்கடுத்தபடியா உமன்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்சுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் நடக்குது. ஈவா மரி அண்ட் டியூ பாப் வர்சஸ் ஆஸ்கா அண்ட் நயோமிக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்ல எந்த டீம் வின் பண்றாங்களோ அவங்க ரெண்டு பேரும் உமன்ஸ் லேடர் மேட்ச்ல கலந்துக்கலாம் அப்படிங்கற மாதிரி ஒரு குவாலிஃபை மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சா இருக்குது. இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவா, என்ன நடக்கும் அப்படிங்கற மாதிரி இந்த மேட்ச் ஓரளவுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு மேட்சா போகுது. சோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீனா ஆஸ்கா அண்ட் நயோமி ஈவா மரி டீம் வந்து பாத்தீனா பீட் பண்ணி சோ அவங்க வந்து பாத்தீனா உமன்ஸ் லேடர் மேட்ச்ல வந்து பாத்தீனா குவாலிஃபை ஆயிடுவாங்க. அதுக்கடுத்தபடியா ஆடம் பியர்ஸ் அண்ட் சோனியா டிவல் ரெண்டு பேரும் ரிங்குக்குள்ள வருவாங்க. ரிங்குக்குள்ள வந்ததோட ஹெல் இன் எ செல் பேப்பர் வியூல சார்லட் ஃபிளேயர் வர்சஸ் ரியா ரிப்ளேவுக்கு நடந்த ரா உமன் சாம்பியன்ஷிப் மேட்சை பத்தி பேசுவாங்க. ஸோ அந்த மேட்சை பத்தி பேசிட்டு அதே இடத்துல ரியா ரிப்ளே வருவாங்க. உள்ள வந்த உடனே ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகும். அந்த இடத்துல சோனியா டிவல் மணி இன் தி பேங்க் பேப்பர் வியூல ரியா ரிப்ளே வர்சஸ் சார்லட் ஃபிளேயருக்கான ஒரு ரா உமன் சாம்பியன்ஷிப் மேட்சை வந்து பாத்தீங்கன்னா அதே இடத்துல கன்ஃபார்ம் பண்றாங்க. அகைன் அவங்களோட ஃபியூடோ வந்து பாத்தீங்கன்னா மணி இந்த பேங்க் பேப்பர் வியூக்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போறாங்க. அதுக்கடுத்தபடியா ராண்டி ஓட்டன் வர்சஸ் ஜான் மொரிசன்கான மென்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்சுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் நடக்குது. சில மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சா இருந்துச்சு. இந்த மேட்ச்ல ராண்டி ஓட்டனா இருக்கட்டும், அதே மாதிரி சோ ஜான் மொரிசனா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. குறிப்பா ஜான் மொரிசனுக்கு சப்போர்ட் பண்ற விதமா இந்த மிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிங்குக்கு வெளியே நிப்பாரு. இந்த மேட்ச் ஓரளவுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு மேட்சா போகும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ராண்டி ஓட்டன் தான் வின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் ஈகரா வந்து பாத்தீங்கன்னா காத்து இருந்தோம். இந்த மேட்ச் ரொம்பவே சூப்பரா போச்சு. ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு கட்டத்துல ராண்டி ஓட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஜான் மொரிசனை வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாரு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா த மிஸ் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஓட்டன் மூஞ்சில ஊத்துவாரு. சோ அதனால அந்த இடத்துல ராண்டி ஓட்டன் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா டைவர்ட் ஆவாரு. சோ அதுக்கப்புறம் அந்த மேட்ச் நல்லா போய்கிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஓட்டனுக்கு சப்போர்ட் பண்ற விதமா மேட் ரிட்டல் வருவாரு. சோ மேட் ரிட்டலும் மிஸ்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரிங்குக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்தி ஜான் மொரிசன் வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஓட்டன ரொம்பவே கிளீனா பீட் பண்ணி இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஜான் மொரிசன் வின் பண்ணுவாரு. சோ வின் பண்ணதோட ஜான் மொரிசன் வந்து பாத்தீங்கன்னா மென்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிடுவாரு. சோ குவாலிஃபை ஆனதோட மேட் ரிட்டலும் ராண்டி ஓட்டனும் மொரசிக்கிற மாதிரி அந்த செக்மெண்ட் அப்படியே முடிச்சிருவாங்க. அதுக்கடுத்தபடியா அலெக்சா பிளஸ் அண்ட் நிக்கி கிராஸ் வர்சஸ் நயஜக்ஸ் அண்ட் ஷைனா பெஸ்ல இருக்கான உமன்ஸ் மணி இன் தி பேங்க் லேடர் மேட்சுக்கான இன்னொரு குவாலிஃபை மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஓரளவுக்கு ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு. இந்த மேட்ச்ல எந்த டீம் வின் பண்ணும், இந்த மேட்ச் கடையில அலெக்சா பிளஸ் நிக்கி கிராஸ் கடையில ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகுமா, அதே சமயம் நயஜக்ஸ் அண்ட் ஷைனா பெஸ்ல கூட ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகுமா, இந்த மேட்ச்ல எந்த டீம் வின் பண்ணும்
பண்ணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸா போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான மேட்சா இருந்துச்சு. இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அலெக்ஸா பிளஸ் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா ரெஜினல் நயா ஜெக்ஸ கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு செக்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த மேட்ச் நல்லா போய்கிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அலெக்ஸா பிளஸ் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா பயப்படுவாங்க. சோ அந்த சமயத்தை பயன்படுத்தி நிக்கி கிராஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணுவாங்க. சோ வின் பண்ணதோட இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அலெக்ஸா பிளஸ் அண்ட் நிக்கி கிராஸ் வின் பண்ணி சோ அவங்க உமன்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்சை வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஆகுறாங்க. அதுக்கடுத்தபடியா பேக் ஸ்டேஜ் காமிப்பாங்க. பேக் ஸ்டேஜ்ல ஜெண்டர் மஹால், ஜெஃபர் டி, சிட்ரிக் அலெக்சாண்டர், ஷேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரோமோ கட் பண்ணுவாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மென்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்சுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்ற மாதிரி பேக் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் பயங்கரமா சண்டை போடுற மாதிரி ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்தபடியா மேட்ரிடல் வர்சஸ் ட்ரூ மேக்கின்டயருக்கான மென்ஸ் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு. இந்த மேட்ச்ல மேட்ரிடலா இருக்கட்டும் அதே மாதிரி ட்ரூ மேக்கின்டயரா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மேட்ரிடல் வின் பண்ணுவாரா இல்ல ட்ரூ மேக்கின்டயர் வின் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி இந்த மேட்ச் ரொம்பவே க்ளோஸா வந்து பாத்தீங்கன்னா போகுது. இந்த மேட்ச் கடையில வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஓட்டன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வர மாதிரி காமிக்கிறாங்க. சோ ராண்டி ஓட்டன் போயிட்டு மேட்ரிடல் அட்டாக் பண்ணுவாரா, சோ அதனால மேட்ரிடல் தோத்துருவாரா ட்ரூ மேக்கின்டயர் வின் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி இந்த மேட்ச் ரொம்பவே க்ளோஸா போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. சோ ஃபைனலி எப்படியும் ட்ரூ மேக்கின்டயர் தான் வின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ஈகரா காத்துட்டு இருந்தோம். சோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா மேட்ரிடல் ட்ரூ மேக்கின்டயர் ரோல் பண்ணி பின் பண்ணி இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மேட்ரிடல் வின் பண்றாரு. சோ வின் பண்ணதோட ராண்டி ஓட்டன பார்த்து சிரிக்கிறாரு. சோ ராண்டி ஓட்டனும் மேட்ரிடலும் நேருக்கு நேர் பாத்துக்கிற மாதிரி அந்த செக்மெண்ட் அப்படியே முடிக்கிறாங்க. அதுக்கடுத்தபடியா பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜ்ல ஜாக்சன் ரைக்கர் வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராப் வச்சு நின்னு பேசிக்கிட்டு இருப்பாரு. சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மன்சூர் வருவாரு. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாக்சன் நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா அலையஸோட எனக்கு ஒரு ஸ்ட்ராப் மேட்ச் இருக்கு, அதுக்காக நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாக்சன் வந்து பாத்தீங்கன்னா பேசுவாரு. அதே இடத்துல முஸ்தபா அலிக்கும் சோ மன்சூருக்கும் ஒரு சின்ன கான்ட்ரோவர்ஷியல் வர மாதிரி ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதுக்கடுத்தபடியா கடைசியா த மெயின் ஈவெண்டா வந்து பாத்தீங்கன்னா பாபி லாஷ்லி வெர்சஸ் சேவியர் வூட்ஸ்க்கான ஒரு ஹெல் இன் எ செல் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்சா இருக்கு. இந்த மேட்ச்ல சேவியர் வூட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற விதமா கோஃபி கிங்ஸ்டன் ஹெல் இன் எ செல்க்கு வெல்ல நிப்பாரு. அதே மாதிரி பாபி லாஷ்லிக்கு சப்போர்ட் பண்ற விதமா வந்து பாத்தீங்கன்னா எம்பிபி வந்து பாத்தீங்கன்னா வெல்ல நிப்பாரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு மேட்சா போச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்ச் மூலமா பாபி லாஷ்லி வெர்சஸ் கோஃபி கிங்ஸ்டன் மேட்ச்க்கான ஒரு பயங்கரமான ஹைப்பதா வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ண போறாங்க பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கே தெரியும். இந்த மேட்ச் ரொம்பவே சூப்பரா போச்சு. பாபி லாஷ்லியா இருக்கட்டும் அதே மாதிரி ஜேவியர் வூட்ஸா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ரெண்டு பேருமே ஸ்டிக்ல இருந்து கையில கிடைக்கிற சேர்ல இருந்து டேபிள் இருந்து எல்லாத்தையுமே எடுத்து வெறித்தனமா வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டாங்க. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஜேவியர் வூட்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபைனலி பாபி லாஷ்லி வந்து பாத்தீங்கன்னா அவரோட சப்மிஷன் மூவ் போட்டு இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பாபி லாஷ்லி வின் பண்றாரு. சோ வின் பண்ணதோட ஹெல் இன் எ செல் குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஜேவியர் வூட்ஸ் அட்டாக் பண்ற மாதிரி சோ கோஃபி கிங்ஸ்டனுக்கும் பாபி லாஷ்லிக்குமான சோ அந்த WWE சாம்பியன்ஷிப்கான ஒரு பயங்கரமான ஹைப் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றாங்க. சோ ஃபைனலி இந்த வாரம் மண்டே நைட் ராவ பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடந்துச்சு. இந்த வாரம் மண்டே நைட் ரால உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.